திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவும் அந்த கூட்டணிக்கு அமைந்திருந்தால் அவர் நேரடியாக தென்பகுதியில போய் பிரச்சாரம் செய்திருந்தால் இன்னும் கூடுதலான வெற்றிகளை பெற்றிருக்கலாம் முக்கியமான தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில முக்கியமான நண்பர்கள் அமமுகவுடன் சேராத முடிவு சரியான முடிவு ஆகிவிடாது நிச்சயமாக அமமுக கூட்டணி அதிமுகவிற்கு பயன்பட்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை சொல்லப்போனால் அடுத்து வருகிற மாநகராட்சி நகராட்சி தேர்தல்களிலும் அமமுகவோடு உறவு இல்லை என்ற நிலை அதிமுக எடுக்குமானால் மீண்டும் பாதிப்பைத்தான் அந்த கட்சி சந்திக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் முதல் மாடியில் காத்திருக்க கீழே இரண்டு அறைகளில் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் துணை முதலமைச்சரும் உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசாமல் முன்னாள் அமைச்சர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கடும் வாக்குவாதங்கள் எல்லாம் நடைபெற்று மூன்று மணி நேரத்திற்கு மேல் மாடியில் உட்கார்ந்திருந்த எம்எல்ஏக்கள் பிரமை பிடித்தால் போல் உட்கார்ந்திருந்தார்கள் நீண்ட இழுவறிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதுவே அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய புகைச்சலை பொது வெளியில் இருக்கிறது தனபால் பெயரை இருந்த உறுப்பினர்கள் சிலர் சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் செய்யப்பட்டு வராது தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு எனக்கு குரல்கள் எழுந்ததிலே எனக்கு எந்த வியப்பும் இல்லை சென்ற தேர்தலில் சீட்டு பெற்றவர்களில் தொண்ணூத்தி சதவீதம் பேர் திரு இ அவர்களால் தேர்வு செய்யப்பட்டார்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தானே சார் ஆனால் அவர் கோஷ்டி சேர்க்கும் அரசியலில் ஈடுபடவில்லை அதுதான் நான் அவருடைய பலவீனமாக பார்க்கிறேன் பதவி தனக்கு தேவையில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டார் நான் அதற்கும் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் கூட்டத்தில் இருந்தவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் பெரிய துறையை தராமல் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் செல்வி ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோருடைய அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு தந்திருக்கிறார் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க திமுக ஓரளவுக்கு ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அவங்க கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய விவரங்களை வச்சு கூட சொல்லியிருந்தீங்க ஸோ அதே போல் திமுக வெற்றி பெற்று பட் திமுக நினச்ச மார்ஜ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு பட் அதை அவங்க அவங்களால எட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நினச்சது தான் வந்திருக்குதா அதிமுக இவ்வளோ தூரம் வெற்றி பெறுவாங்க நாங்கள் நினைக்கவே பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எங்களுடைய க கணிப்பாக இருந்தது அதை துக்குளக்கிலும் வெளியிட்டு இருந்தோம் நானும் களத்திற்கு சென்று வந்தவன் என்கிற வகையிலே தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நான் பல தொகுதிகளுக்கு சென்றிருந்தேன் வேறு பல பகுதிகளுக்கு வேறு நிருபர்கள் சென்றிருந்தார்கள் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை கணிக்க முடிந்திருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் அறுபது தொகுதிகள் வரை அதிகபட்சம் வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுடைய மதிப்பீடாக இருந்தது ஆனால் அதையும் தாண்டி அதிமுக வெற்றி பெற்றிருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த கட்சி முக்கிய தலைவர்கள் குறிப்பாக இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று மதிப்புக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வெற்றி அமையவில்லை அதன் காரணமாகவே அவர் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு அவரிடம் காணப்பட வேண்டிய அளவு மகிழ்ச்சி காணப்படவில்லை என்று எனக்கு சில நண்பர்கள் கூறினார்கள் அவர் திராவிட முன்னேற்றக் கழகமே தனிப்பட்ட முறையில் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தொகுதிகள் வெற்றி பெறும் என்று அவர் எதிர்பார்த்திருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன் அதிலே ஒரு இருபது இருபத்தைந்து தொகுதிகள் குறைந்துவிட்டது என்பது அவருக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியை கட்டமைத்ததாகட்டும் தேர்தல் பரப்புரையை முன்பே தொடங்கியதாகட்டும் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உழைப்பை மிக கடுமையாக செலுத்தினார் சொல்லப்போனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரச்சாரத்தை அவர்தான் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு முன்னெடுத்து சென்றார் ஆகவே இது முழுக்க முழுக்க அவருடைய கடினமான உழைப்பு என்று நான் இதை பார்க்கிறேன் அவருக்கு அடுத்த நிலையிலே திருமதி கனிமொழி அவர்களுடைய பிரச்சாரம் இந்த தேர்தலிலே குறிப்பிடத்தக்க வகையில் பெண்களை பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய வகையில் அவரது பிரச்சாரம் இருந்தது தென்மண்டலத்திலும் அவர் சிறப்பாக தேர்தல் பணி ஆற்றினார் என்று நான் அறிகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடினமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்றாலும் கூட அவரும் இந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியவராக இருக்கிறார் எப்படி என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதிமுகவிலே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் முக்கியஸ்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இரண்டு முக்கியமான காரணிகள் தான் இந்த அதிமுகவினுடைய வெற்றியை மிக பாதித்த காரணிகளாக இருந்தன இல்லை இல்லாவிட்டால் இன்னொரு முப்பது தொகுதிகள் வந்திருந்தால் தேர்தல் முடிவுகளே வேறு மாதிரி அமைந்திருக்கும் அந்த மைனஸ் முப்பது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி ஆறை போல மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையை சந்தித்திருக்கும் அதற்கு பொறுப்பு வந்து இரண்டு மூன்று காரணங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மிக நெருக்கத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு மிக நெருக்கத்தில் அறிவிப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வன்னியர் சமூகத்தினருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒருக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து உள்ஒதுக்கீடாக வழங்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு என்பது அந்த இருபது சதவீத ஒதுக்கீட்டு பிரிவில் இருந்த சில சமுதாய மக்களை மிக அதிருப்திக்கு ஆளாகிவிட்டது குறிப்பாக முத்தரையர் சமுதாயம் போல் சீர்மரபினர் இவர்களெல்லாம் அதிருப்திக்கு ஆளானார்கள் அவர்கள் அந்த கோபத்தை தேர்தலிலே வெளிப்படுத்தினார்கள் என்பது என்னிடத்திலே டெல்டா மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் போட்டியிட்ட சில வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் என்னிடத்திலே நேரடியாக தெரிவித்த தகவல் நீங்கள் சொல்கிற அந்த சமூகத்தினர் ரொம்ப வைட்டல் ரோல் பிளே பண்ணியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட ஓட் பேங்கில் நிச்சயமாக அதிமுக முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே வெற்றி பெற்ற ஒரு நல்ல ஆதரவு தளமுள்ள பகுதிகளை இழந்திருக்கிறது அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் தேர்தல் உடன்பாடு அல்லது கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று அதிமுகவிலே ஒரு பகுதியினர் விரும்பினார்கள் குறிப்பாக திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து இருந்து வந்த பிறகு அந்த உடன்பாடு என்பது காணப்பட்டிருந்தால் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவும் அந்த கூட்டணிக்கு அமைந்திருந்தால் சொல்லப்போனால் அவர் நேரடியாக தென்பகுதியிலே போய் பிரச்சாரம் செய்திருந்தால் இன்னும் கூடுதலான வெற்றிகளை பெற்றிருக்கலாம் என்று ஒரு முக்கியமான தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில முக்கியமான நண்பர்கள் அதிமுக நண்பர்கள் அதிமுக நண்பர்கள் பொறுப்புகளில் இருப்பவர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள் அவ்வளவு நீங்கள் தேர்தலுக்கு முன்பு இந்த கருத்தை திரு ஓ அவர்கள் கட்சிக்குள் வலியுறுத்தியதாக நான் அறிகிறேன் சொல்லப்போனால் திரு அமித்ஷா அவர்களிடமே அவர் அந்த கருத்தை எடுத்துரைத்ததாகவும் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும் கூட அது குறித்து அதிமுக பரிசீலித்தால் தங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று கூறியதாகவும் கூட தகவல்கள் இருக்கின்றன ஆகவே அதிமுக அந்த அமமுகவால் இன்றைக்கு இருபது தொகுதிகளை இழந்திருக்கிறது என்பது தெளிவான தரவுகளின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இருபது தொகுதிகளை இழந்திருக்கிறார்கள் அதே சமயம் என்ன சொல்கிறார்கள் அமமுக எங்கெங்கெல்லாம் கூடுதலாக சில தொகுதிகளிலே வாக்குகளை வாங்கி இருக்கிறதோ அந்த தொகுதிகளிலே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதே என்பதே சுட்டிக்காட்டு ரெண்டு பேர் சுட்டி காட்டுகிறார்கள் அது அது வந்து அப்படி சுட்டி காட்டுவதன் மூலம் இந்த முடிவு நியாயமான முடிவாகிவிடாது இந்த முடிவு சரியான முடிவாகிவிடாது அமமுகவுடன் சேராத முடிவு சரியான முடிவாகிவிடாது நிச்சயமாக அமமுக கூட்டணி அதிமுகவிற்கு பயன்பட்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை சொல்லப்போனால் அடுத்து வருகிற மாநகராட்சி நகராட்சி தேர்தல்களிலும் அமமுகவோடு உறவு இல்லை என்ற நிலையை அதிமுக எடுக்குமானால் மீண்டும் பாதிப்பைத்தான் அந்த கட்சி சந்திக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை ஆகவே கூட்டணி விஷயத்தில் அதிமுக செய்த கோளாறு திமுக சரியாக அதை திட்டமிட்டு செய்தது இந்த வரும் இந்த முறை சரியாக திட்டமிட்டு செய்தது போல் அதிமுகவிற்குள் ஒரு இணக்கமில்லாத போக்கு அதை இப்போதும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடஒதுக்கீடு விவகாரம் மற்றும் கூட்டணி போன்ற விஷயங்கள் தான் அதிமுக தொல்வி காரணம்னு நீங்கள் வந்து ஒரு அசெலசாக சொல்லியிருக்கிறீங்க என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா அமமுக வந்து இப்போது வரைக்கும் ஒரு தமிழகம் பரவிய அளவில் ஒரு ஒரு பொது கட்சியாக யாருமே பார்க்கல அது ஒரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சியாக பார்க்குறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கும் போது எப்படி அதிமுகவிற்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகிருக்குன்னு சொல்ல முடியும் சார் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் ஆதரவு தளம் இருக்கிற கட்சியாக இருக்கிறது என்பதையோ அல்லது ஒரு தேவர் சமூகம் சார்ந்த பார்வை அந்த கட்சியின் மீது படிந்திருப்பதையோ நான் மறுக்கவில்லை ஆனால் நான் சொல்ல வரவது அமமுக என்பது என்ன இருந்தாலும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு அமைப்பு எப்படி தேர்தலுக்கு பிறகு எண்பத்தொம்போதிலே ஜா அணியும் ஜே அணியும் இணைந்ததன் மூலம் கட்சிக்குள் ஒரு எழுச்சி ஏற்பட்டதோ அதை தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு இடைத்தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் எண்பத்தொம்போதில் ஆட்சி அமைத்த பிறகு இரண்டு அணிகளும் இணைந்தன இணைந்த பிறகு நடைபெற்ற மருங்காபுரி மற்றும் மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வெற்றி பெற்றது ஆகவே இணைப்பு என்பது இரு தரப்புக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்க கொடுக்கக்கூடிய விஷயம் இரண்டாவது திருமதி சசிகலா அவர்கள் மீது முன்பு இருந்த அந்த அதிருப்தியோ விருப்புணர்ச்சியோ இப்போது இருப்பதாக நான் கருதவில்லை ஓகே சார் இப்போ வந்து ஒரு பலமான எதிர்கட்சி அப்படின்னு உங்களால் அதிமுக சொல்லிவிட முடியுமா இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இணையவரிங்க எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ் விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல இருவருக்கும் ஒரு சுமூகமான உறவு உருவாகி இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க சார் அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் யார் என்று முடிவு செய்வதற்காக முதலில் ஒரு நாள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் முதல் மாடியில் காத்திருக்க கீழே இரண்டு அறைகளில் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் துணை முதலமைச்சரும் உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசாமல் இரண்டு பேரிடமும் மாறி மாறி சில முன்னாள் அமைச்சர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே கடும் வாக்குவாதங்கள் எல்லாம் நடைபெற்று மூன்று மணி நேரத்திற்கு மேல் மாடியில் உட்கார்ந்திருந்த எம்எல்ஏக்கள் பிரமை பிடித்தால் போல் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மேலே போய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கூட்டம் முடிந்துவிடும் வெயிட் பண்ணுங்கள் கூட்டம் முடிந்துவிடும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடைசியில் எந்த முடிவும் எட்டப்படாமல் மூன்றரை மணி நேரம் கழித்து திங்கட்கிழமை மீண்டும் கூடுவோம் என்று அன்று கலைந்து விட்டார்கள் இது நடந்தது ஏழாம் தேதி என்று நினைக்கிறேன் பிறகு பத்தாம் தேதி மீண்டும் அதே போல மாடியில் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அறையிலே போய் பேசி நீண்ட இழுபறி நீண்ட இழுபறிக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதுவே அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய புகைச்சலை பொதுவெளியில் அம்பலப்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்ல உள்ளே என்ன பேசினார்கள் என்கிற செய்திகளெல்லாம் வெளியே கசிந்திருக்கின்றன அறுபது பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஹாலில் ஹாலில்தான் இருந்தார்கள் ஏழெட்டு பேர் தான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் என்றாலும் கூட வெளிவந்திருக்கக்கூடிய கசிந்திருக்கக்கூடிய தகவல்கள் பல உண்மையானவை தான் எனக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ்கள் மூலம் நான் அதை உறுதிப்படுத்தினேன் திரு ஓபின் ஓபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராய வேண்டும் இந்த இடஒதுக்கீடு முடிவு அமமுகவுடன் கூட்டணி வைக்காதது இவையெல்லாம் பற்றி கட்சிக்காரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்தை கேட்க வேண்டும் அதன் பிறகு இந்த கூட்டத்தை நடத்தலாம் ஒரே நாளில் கூட நடத்தலாம் என்று கூட சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்து ஏற்கப்படவில்லை ஏற்கப்படாத நிலையில்தான் முதல் நாள் எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஆகவே இரண்டாம் நாள் மீண்டும் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு கிடைத்த மிக நம்பகமான தகவல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் பேரவைத் தலைவர் திரு தனபாலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர் முன்மொழிந்திருக்கிறார் ஓகே அப்போது திரு தனபால் குறுக்கிட்டு என்னை திரு முன்மொழி திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்மொழிந்ததற்கு நன்றி ஆனால் ஒரு ஒற்றுமையாக ஒருமித்த கருத்தாக இல்லாவிட்டால் நான் இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த பிரச்சனையில் என்னை இழுக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார் இல்லை வரணும் கூட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையான சூழலில் என்னை அதில் கொண்டு போய் நிற்க வைக்காதீர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் ஆக அவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அங்கே பிரச்சனையான சூழ்நிலை இருந்திருப்பதை அவரும் அந்த இரண்டு வரிகள் பேச்சின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இதன் பிறகு அப்போது திரு ஓ திரு ஓபிஎஸ் அவர்கள் தனபால் பெயரை முன்மொழிந்த பிறகு அங்கே இருந்த உறுப்பினர்கள் சிலர் சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் வராது இபிஎஸ் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு எனக்கு அந்த முடி அந்த குரல்கள் எழுந்ததிலே எனக்கு எந்த வியப்பும் இல்லை ஏனென்றால் சென்ற தேர்தலில் சீட்டு பெற்றவர்களில் தொண்ணூத்தி சதவீதம் பேர் திரு இபிஎஸ் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் பரிந்துரைத்தது மூன்று நான்கு பேருக்குத்தான் என்பது எனக்கு நம்பகமான தகவல் ஆகவே இத்தனை பேர் அவரால் தயவால் சீட்டு வாங்கி ஜெயித்த பிறகு வேறு இவரை கொண்டு போய் ஆதரிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான தானே சார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் ஆனால் அவர் கோஷ்டி சேர்க்கும் அரசியலில் ஈடுபடவில்லை அதுதான் நான் அவருடைய பலவீனமாக பார்க்கிறேன் இரண்டாவது அதிமுகவிற்குள்ளேயே கூட இப்போது சிறிய அளவிலே இருந்தாலும் கூட ஒரு அதிருப்தி உருவாகி இருக்கிறது கட்சி ஒரு குறிப்பிட்ட தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது போன்ற ஒரு பார்வை உருவாகி இருக்கிறது ஆகவே தான் இந்த பின்னணியில் இந்த கோஷ்டி அரசியலில் தான் போய் சிக்கிக்கொள்ள விரும்பாமல் மிக கௌரவமாக நிச்சயமாக தேர்தல் நடத்தி தர தேர்தல் என்று வந்திருந்தால் கைதூக்க சொல்லியோ இல்லை குரல் எழுப்பு சொல்லியோ சொல்லியிருந்தாலும் திரு ஏபிஎஸ்க்கு தான் மிக பெரும்பாலானவர்கள் ஆதரிப்பார்கள் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஓபிஎஸ் அவர்களை ஆதரிப்பவர்களை விரல் விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலே ஒரு கௌரவமான தலைவராக பார்க்கப்படுகிறார் ஒரு மதிப்புக்குரியவராக கருதப்படுகிறார் ஆகவே அவர் கௌரவமாக இந்த போட்டியிலிருந்து ஒதுங்கி கொண்டார் சொல்லப்போனால் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான வட்டாரத்திலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் இன்றைய கூட்டத்தில் அவர் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் பதவிக்கு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நான் அதற்கும் கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் கூட்டத்தில் இருந்தவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் துணைத் தலைவர் பதவி தனக்கு தேவையில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டார் கொரோனாவாகவும் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் எனக்கு எந்த பதவி வேண்டாம் நான் கட்சி வேலையை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் இதுவே அந்த கட்சிக்குள் பூசல் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது ஓ இப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து விலகுவது அப்படிங்கிறது இபிஎஸ் அவருடைய ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன் ஏற்கனவே அதிமுக ஒற்றை தலைமை இருந்துகிட்டு இருந்துச்சு இப்ப மீண்டும் இபிஎஸ் அவர்கள் ஒற்றை தலைமை உருவெடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் பதவியை பெறுவது நிச்சயமாக அவருக்கு ஒரு களத்திலே தொடர்ந்து செய்திகளில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு பதவியை அவர் பெற்றிருக்கிறார் என்பதில் பார்வையில்லை அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலை நீடிக்கும் வரை கட்சியில் இரண்டு பேரும் செய்ய சேர்ந்து கையெழுத்து போட்டால்தான் பி இருந்து எல்லாமே செல்லும் என்கிற நிலை இருக்கிறவரை ஓபிஎஸ்னுடைய முக்கியத்துவத்தை குறைக்க முடியாது அதே சமயம் நீங்கள் கூறுவது போல இனிமேல் அதிமுகவிற்கு இரட்டை தலைமை தேவையில்லை ஒற்றை தலைமை தான் தேவை என்கிற குரல்களில் அதிமுகவிலேயே கூட சிலர் எழுப்பத் தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் அது வலிமையாக வெளிப்படவில்லை அவர்களுக்குள் பேச்சு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவேளை அது வலிமையாக வெளிப்படுமானால் அது கட்சியை மேலும் பிரச்சனைகளுக்குள் தான் கொண்டு செல்லும் இப்போது இருப்பதை விட பூசல் அதிகரிக்கும் என்பது தான் என்னுடைய மதிப்பீடு சார் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அடிப்படையாக வச்சு பார்த்தாலுமே கூட வெளிப்படையாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார் அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முக்களத்தூர் சமூகம் இன்னொரு குறிப்பிட்ட சமூகம் கவுண்டர்கள் சமூகம் ஏன்னா இது ரெண்டுமே வந்து ரெண்டு இணைய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் சமூகமாக இருக்கிறது இவர்களுடைய சாதி கட்சியாக அதிமுக உருவெடுத்து விடக்கூடிய அபாயம் இருக்குன்னு நினைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மூத்த ஊடக வேளா நிச்சயமாக இந்த பார்வை அல்லது இந்த கவலை அதிமுகவிற்குள்ளும் நடுநிலையான சில தலைவர்களிடம் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அதிமுகவில் இருந்து இப்போது கட்சி பொறுப்பில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேரிடம் இருக்கிறது இது தலைவர் காலத்தில் இந்த கட்சி எல்லோருக்கும் பொதுவான கட்சியாக இருந்தது அதனால்தான் ஆடிதர் அவர்களுடைய ஓட்டு குறிப்பாக அருந்தது சமுதாயத்தினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு மிக கணிசமாக கிடைத்து கொண்டிருந்தது பிறகு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாக இருந்த காரணத்தால் அது ஒரு தேவர் மூலம் தேவர்கள் டாமினன்ட் பார்ட்டியோ என்று வெளியிலே ஊடகத்திலே பேச்சிருந்தாலும் கூட செல்வி ஜெயலலிதா அப்படி செய்யவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை மிக துணிச்சலாக தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பல முடிவுகளை எடுத்தவர் அதற்கு என்னால் வெவ்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு உதாரணங்களை மட்டும் இங்கே நான் சொல்லுகிறேன் வாணியம்பாடியிலே ஹிந்து வடிவேலு என்பவரை நிறுத்தி அவரை வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கினார் இந்த இஸ்லாமியர்கள் நிறைந்த அந்த பகுதியிலே அதேபோல் திருச்சி நாடாளுமன்ற பொது தொகுதியிலே தலித் எழில் நிறுத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தவரை திருச்சியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து அவரை மத்திய இணையமைச்சராகவும் ஆக்கினார் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய துணிச்சலான முடிவுகளுக்கு இதுபோல் வெவ்வேறு உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் அவர் செய்த காரணத்தால் அப்போது சில பேர் பேசினாலும் தேவர் சமூகத்தினருக்கு முக்கியத்துவம் கெட்டுகிறது என்று பேசினாலும் அது தேவர் கட்சி என்ற முத்திரையை அது கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அந்த சமூகத்தினர் ஒரு அந்த சமூகத்தினர் இயற்கையாகவே திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பக்கத்தில் இருந்த காரணத்தினாலும் அதேபோல் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆலோசனையோ அல்லது என்ன காரணத்தினாலோ செல்வி ஜெயலலிதா அவர்களும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார் ஆகவே அந்த சமூகத்தினர் அதே போல் எல்லாருக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் அவரை பொறுத்தவரை ஒரு ஜாதி மத எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தலைவராகத்தான் இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் நான் அவரை துணிச்சலான தலைவர் என்று சொன்னதற்கு வேறு உதாரணமும் சொல்ல முடியும் மற்ற கட்சிகளெல்லாம் கிறிஸ்மஸுக்கும் ரம்ஜானுக்கும் மட்டுமே வாழ்த்து சொல்லிக்கொண்டிருந்த நேரத்திலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிறிஸ்மஸுக்கும் ரம்ஜானுக்கும் மட்டுமில்லாமல் கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சௌத்திக்கும் வாழ்த்து சொன்ன ஒரு ஒப்பற்ற தலைவர் ஆகவே அப்போது அந்த அடையாளம் இருக்கவில்லை அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான புதிதில் கூட ஆரம்ப ஒன்று ரெண்டு வருடங்களில் கூட இந்த முத்திரை கட்டவில்லை திரு எஸ் பி வேலுமணி தங்கமணி ஆகியோர் கட்சியிலே வலுவான துறைகளை பெற்று வலுவாக அவர்கள்தான் பல முடிவுகளை எடுக்கிறார்கள் கலந்தாலோசனை செய்கிறார்கள் அவர்களுக்குத்தான் பல தகவல்கள் முன்கூட்டியே தெரிகின்றன என்பது போன்ற கருத்து பரவியது பிறகுதான் அவர்களை நோக்கி பல பேர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் படையெடுத்து கட்சி பதவிக்காகவும் எம்எல்ஏ சீட்டுக்காகவும் எம்பி சீட்டுக்காகவும் இவர்களை பிடித்தால்தான் நடக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவான பிறகு அந்த சாதிய முத்திரை என்பது கிடைத்தது குத்தப்பட்டது அது ஒரு துரதிருஷ்டவசமான போக்கு அதிலிருந்து அதிமுக வெளியே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை நிச்சயமா சட்டமன்றத்தில் அதிமுக எதிர்கட்சியாக எப்படி செயல்பட போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன ஏன்னா திமுக பல நல்ல விஷயங்களை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க அது அதிமுகவும் பல இடத்துல வரவேற்கிறாங்க நீங்கள் எப்படி செயல்பட போகிறது அதிமுக நினைக்கிறீங்க எதிர்கட்சியா சட்டமன்றத்தில் அதிமுகவில் விவரமாக பேசக்கூடிய பல பேர் தேர்வாகி இருக்கிறார்கள் ஆகவே அதிமுக பலவீனமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நினைக்கவில்லை அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாட்டும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அதே போல் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அதே போல் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இப்படி பல விவரமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவர்கள் தாமோதரன் போன்றவர்கள் இவரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு நிர்வாகம் தெரிந்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் நுட்பம் தெரிந்தவர்கள் அரசுக்கு இடித்துரைக்க வேண்டிய விஷயங்களில் இடித்துரைப்பதோ ஆலோசனை சொல்ல வேண்டிய விஷயங்களில் ஆலோசனை கூறுவதோ அதற்கு தகுதியானவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் அவர்களுடைய ஆலோசனைகளை அரசும் பயனுள்ள ஆலோசனைகளை ஏற்க வேண்டும் அவர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் நியாயமான வாய்ப்பளிக்க வேண்டும் என்றால் மிக வலிமையான எதிர்கட்சியாக வந்திருக்கிறார்கள் அதே சமயம் அதிமுக சட்டமன்ற செயல்பாடு மட்டும் சரியாக இருந்தால் போதாது கட்சியை சரிப்படுத்தி கொண்டு தங்களுக்குள் ஈகோ யுத்தம் இல்லாமல் யார் பெரியவர் அல்லது அணி திரட்டுவது போன்ற செயல்கள் இல்லாமல் இருந்தால்தான் அது தொண்டர்களுக்கு நம்பிக்கை வகையில் செய்தி சென்று சேரும் இப்போது இரண்டு நாட்களாக அடித்து கொண்டதை போல அடித்து கொண்டிருந்தால் அந்த அந்த கட்சி தொண்டர்களுக்கு நம்பிக்கை வராது அது குறித்து அதிமுக சிந்திக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் சார் இப்போ எதிர்கட்சி கொடுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க முக்கியமா இப்ப நம்ம ஆளுங்கட்சிக்கு வருவோம் ஸ்டாலின் அவர்கள் அமைக்கக்கூடிய இந்த அமைச்சரவையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி கணிக்கிறீங்க ஸ்டாலினுக்கு அவர் நியமிக்கக்கூடிய அமைச்சர்களும் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஒரு சில பேர் சரியான அமைச்சரவை தான் நினைக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை அனுபவஸ்தர்களும் இளைஞர்களும் கலந்த ஒரு அமைச்சரவையாகத்தான் இருந்திருக்கிறது பதினைந்து பேர் இந்த அமைச்சரவையிலே புதிய முகங்கள் பல பேர் தகுதியானவர்களுக்கு வாய்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் சொல்லப்போனால் பொருத்தமானவர்களை கூட பல பல இடங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதே நேரங்களில் சில விமர்சனங்களும் இருக்கின்றன குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினருடைய குறை என்று பார்த்தால் அந்த அவர்களுடைய ஆங்கிளிலிருந்து பார்த்தால் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு பெரிய துறையை தராமல் பிற கட்சியில் இருந்து குறிப்பாக அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் செல்வி ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோருடைய அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு தந்திருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் அதுவும் சமீபத்தில் வந்த செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துருக்கிறார் என்பது போன்ற முணுமுணுப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகம் பாபு நிறைய பேர் கிழந்து வந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொடுக்க இருக்கிறது திரு ஏவாவேலுவையும் நீங்கள் கே கே சாரையும் அப்படி சொல்ல முடியாது அவர்கள் இரண்டு பேரும் கலைஞர் அமைச்சரவையிலே இடம்பெற்றவர்கள் ஆகவே அந்த அவர்களை இந்த வரம்புக்குள் கொண்டு வர முடியாது மற்றபடி அவர் வந்து டெல்டா பகுதியைச் சேர்ந்த அவர்களுக்கு தஞ்சை திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை அது அது எனக்கும் கூட சற்று வியப்பாக இருந்தது கடைசியாக அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கோவி சழியன் அவர்கள் கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாவட்டத்தில் இருந்து ஒருவேளை துரை சந்திரசேகரன் அல்லது சாக்கோட்டை அன்பழகன் அமைச்சராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது பூண்டி கலைவாணனுக்கு வாய்ப்பு கட்டலாம் என்று பேசப்பட்டது இருந்தாலும் கூட ஒரே எல்லாரையும் திருப்தி செய்வது ஒரு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் எல்லோரையும் திருப்தி செய்வது என்பது இயலாத காரியம்தான் இப்போது பொதுப்பணி நெடுஞ்சாலை பாசனம் ஆகிய மூன்று துறைகளை ஒரு காலத்தில் வகித்த திரு துரைமுருகன் இப்போது வெறும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு சுரங்கத்துறையை சற் கூடுதலாக ஒரு ஆறுதல் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது பொதுப்பணியும் நெடுஞ்சாலையும் திரு ஏவாவையில் அவர்களுக்கு இரண்டு துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது வேறஸ் உள்ளாட்சித்துறையை இரண்டாக பிரித்து நகர்ப்புறத்தை திரு நேருவிடமும் ஊரகத்து பகுதியை திரு பெரியற்பனரிடமும் கொடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி சில பிரிவினைகளும் அமைச்சரவை பிரித்து இருக்கின்ற பணிகளும் நடைபெற்றிருக்கிறது அதன் மூலம் பணிகள் எளிமைப்படும் என்றும் கூட நான் பார்க்கிறேன் மிக கவனமாக சிக்கலான துறையாக இருக்கக்கூடிய நிதித்துறையை புதியவரான திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் அடித்திருப்பது வந்து பல பேரை வியப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது அவர் வெளிநாட்டிலே நிதி சம்பந்தமாக படித்தவர் என்றாலும் கூட நடப்பு நிலை ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்பதும் ஒரு ஆராய்ந்து கையாளப்பட வேண்டிய விஷயம் அவருக்கும் போல் பள்ளிக்கல்வி ஒரு மிக கவனமாக கையாள வேண்டிய துறை அதே அவங்க ஒரு புதியவர் திரு மனித மையாமொழியிடம் இவர்கள் இருவருக்கும் ஒரு ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கும் ஆனால் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் திறமையான அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு உதவ முடியும் எந்த அமைச்சரும் வரும்போதே கற்றுக்கொண்டு வருவதில்லை அதிகாரிகள் தான் உறுதுணையாக இருக்கப் போகிறார்கள் சில அதிகாரிகள் நியமனம் நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது குறிப்பாக தலைமைச் செயலாளர் நியமனம் போல் திரு ராதாகிருஷ்ணன் தொடருவது மக்கள் சுகாதாரத்துறையிலே அதே போல் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக நியமிக்கப்பட்டிருப்பது இவையெல்லாம் நம்பிக்கையூட்டக்கூடிய அம்சமாக இருக்கின்றன திரு உதயச்சந்திரன் திரு உமானநாத் போன்றவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் நியமிக்கப்பட்டிருப்பது ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொடக்கம் சிறப்பாக அமைந்திருப்பதாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் பார்க்கிறேன் நிச்சயமாக சார் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அரசு நிகழ்வுகளை குறித்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பதிவு கொடுத்துருக்குறீங்க இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகைனையும் கரத்தை வச்சுக்கொண்டு மிக்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி நபர்களே மீண்டும் ஒரு கொடிப்பறது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்